வணக்கம் நண்பர்களே, எங்களோட கூத்தாடியில் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். இன்னைக்கு நம்ம என்ன குரல் பார்க்க போறோம் அப்படின்னா, பயனில சொல்லாமை அப்படின்ற அதிகாரத்தில் இருந்து, நயனிலன் என்பது சொல்லும் பயனில பாரித்துரைக்கும் உரை. ஒருத்தன் அறமற்றவன், இதுல வந்து ஒரு செயலை கொடுத்தா வந்து சரியா செய்ய மாட்டான் அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா, பயனற்ற சொற்களை அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கான் அப்படின்னா நீங்க அதன் மூலமா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு குழுவில் ஆக்கப்பூர்வமா ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து இந்த நடிகர் ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு தெரியுமா, இல்லை இந்த மேனேஜர் அவங்களும் வந்து இன்க்ரிமெண்ட் அவங்களுக்கு போட்டாங்க, இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் பேசி புறம் பேசுறது, இதன் மூலமாக சம்மந்தம் இல்லாத ஒரு டிஸ்கஷன் கிரியேட் பண்ணி அங்கே இருக்கிற ஆக்கப்பூர்வமான விஷயத்தை செய்யாமல் டீவியேட் பண்ண வைக்கிறார் இல்லைங்களா. அந்த மாதிரி ஆட்கள் எல்லாரும் அறமற்றவர்களாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. உங்களோட குழுவில் நீங்கள் அப்படி யாராவது நண்பர்கள் இருந்தார், இந்த குரலை காமிச்சு பயனற்ற சொற்களை நீங்கள் பேசுவதன் மூலமாக நீங்கள் பயனற்ற செயல்களை தான் செய்ய போகிறீங்க, அதுதான் உங்களோட இயல்பாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த இயல்பு உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த தருணத்தில் இதை மாற்றிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, பயனற்ற சொற்களை நம்ம பேசும்போது பயனற்ற எண்ணங்கள் தான் நம்ம மனசுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த தருணத்துலேருந்து நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கோங்க. நன்றி. இந்த குரல் விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்களோ யாராவது இந்த மாதிரி பயனற்ற சொற்களை வெட்டியாக பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, இந்த குரல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். நன்றி.